ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்த அத்தை மருமகளே அப்படின்ற ஒரு வாய்ஸ் அண்ட் அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து கரெக்டா அந்த பொண்ணு திரும்ப இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம், ரொம்ப அப்யூஸ் பண்றாங்க, சோ இனிமேல் நாங்க வந்து சேர்ந்து வீடியோ போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பொண்ணு, எல்லாம் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி என் ஏஜ்ல நான் ட்ரெண்டிங்காக சும்மா ஒரு ஆசையில பண்ணிட்டேன். அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஏஜ்ல பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் அப்யூஸ்டா வராங்க, வந்து இந்த மாதிரி நானும் போறேன் நானும் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுவீங்க. தயவுசெய்து என் ஏஜ்ல இருக்க பசங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. நான் ஒரு தெரியாம ஒரு சின்ன தப்பா பண்ணிட்டேன், அதனால அது என்னோட போட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனால வந்து இது மாதிரி எந்த பசங்களும் பண்ணாதீங்க. நானும் இனிமே வீடியோஸ்லாம் போட மாட்டேன். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் எல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். நான் போட மாட்டேன், சோலோவும் போட மாட்டோம், ரெண்டு பேரும் கம்பீட்டடாகவும் போட மாட்டோம். ஸோ இதனால பல்வேறு 90s கிட்ஸ்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஒரு வழியாக வந்து ஜெயிச்சிட்டமாரா அப்படின்ற லெவலுக்கு வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க 90s கிட்ஸ். பட் இதுக்கு அப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா, ஏன் அந்த பெண் வந்து அந்த அளவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோ போட மாட்டோம் அப்படின்றது? ஏன்னா இவங்க பச்சை குத்துன கதைலாம் வந்துட்டு பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ பச்சை குத்துனது, வலிச்சது, வலிச்சதை தாங்கிக்கிட்டேன் அப்படின்ற கதைகள்லாம் வந்து கதைகள்ல உண்மையான ஸ்டோரி. ஸோ அது எல்லாமே வந்து பயங்கர வைரல் ஆச்சு. பல 90s கிட்ஸோட சாபம்லாம் வந்து பயங்கரமா இருந்தது. பட் இது எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகவும் என்ன ஆயிருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சைல்டு வெல்ஃபேர், அதாவது டிஎன் சைல்டு வெல்ஃபேருக்கு வந்து அவங்களும் இதை பாத்துருக்காங்க. சோ அதுல இருந்து ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து போனோட ஐபி அட்ரஸ் மூலமா அவங்களோட இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ சம்பவம் அவங்க கடலூர்ல இருக்காங்க அப்படின்றது வந்து ஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேர்ல இருந்து அங்க இருக்கிற ஒரு டிஎஸ்பியோட போயிட்டு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் சேர்ந்து ஒரு 3 ஹவர் பக்கத்துல வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் கொடுத்துட்டு சோசியல் மீடியாவோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம நினைச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதையும் தாண்டி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது எப்படி இருக்குன்றது பாத்தீங்கன்னா, லைக் இந்த கலாய்க்கே தாங்கல, அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் மீம்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்றது எல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தனாலதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கான ஒரு இனிமேல் இப்படி போஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. சோ அந்த சைல்டு வெல்ஃபேர் ஏன் இதை பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இவங்கள முன்னு உதாரணமா எடுத்துக்கிட்டு நிறைய சிறுவர்கள் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது இப்பவே ஸ்டாப் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்து பண்ணிருக்காங்க. சமூக அது ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயமா இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்க அப்படி பண்ணப்ப நிறைய பேர் ரொம்ப அப்யூசிவா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் இருந்தது. சோ அந்த பொண்ணோட அம்மாவெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காங்க. சோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அப்படி எல்லாமே வந்து இருந்தது. அது எல்லாமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு கமெண்டா இருக்காது. பிகாஸ் அது பாக்குறோம், ட்ரோல் பண்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப அப்யூசிவா போகக்கூடாது அப்படின்றது எப்பயுமே ஒரு விஷயம். இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்றதெல்லாம் வந்து நார்மல், அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். பட் அதை தாண்டி ரொம்ப ஒரு வல்காரிட்டியோட வந்து ஒரு கமெண்ட்ஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். கமெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை ட்ரோல் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். அந்த அளவுக்கு வந்து ட்ரோல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ இப்ப இந்த ட்ரோல் பண்ணவங்களுக்கும் அகைன்ஸ்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சோ பிகாஸ் இதுவே நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்பயுமே யாரையாவது ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதாவது நம்ம யாரையாவது ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்ற பாத்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான வல்காரிட்டியோட ட்ரோல் பண்ணாம மேம்போக்கா அப்படியே போற போக்குல தட்டி விட்டு போற மாதிரி தான் ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். சோ சம்பவ் 90s கிட்ஸ் எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க எல்லான்ற மாதிரி தான் நானும் 90s கிட் தான் இல்ல. இது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா, அந்த ஸ்பைடர் படத்துல எஜ்ஜேஸ்ரீ அக்கா அதை வச்சுட்டு கேட்பார்ல அந்த மியூசிக் போட்டுக்கோங்க, சோ அந்த மாதிரி தான் இருந்தது. சோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு பேசின வீடியோ. சோ சம்பவ்
இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் போட மாட்டேன்னு சொல்லிருக்காங்க, பட் அபிஷியலா பிரேக்கப் அப்படின்ற எல்லாம் தெரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, அந்த பையனையும் வந்து அவங்க வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து பண்ணிடுவாங்களாம். சோ அந்த பையனோட வீடியோவும் கூடிய சீக்கிரத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அண்ட் அவ்வளவுதாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இதனாலே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நிறைய 90s கிட்ஸ் நாட்டுல எவ்வளவு பிரசன்ட் இருக்கும் போது நம்ம பசங்க இதுக்கெல்லாம் வந்து ஹாப்பி ஆற அளவுக்கு ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றபடி வேற எதுவுமே இல்ல. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லஸ் நன்றி. உங்களிடம் இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பாய் பாய்.